ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிளான்ட் ஹார்மோன்ஸில் இருக்க ரிமைனிங் 3 பார்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு 2 ஹார்மோன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். பிளான்ட் க்ரோத் ஹார்மோனில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிப்ரெலின். ஜிப்ரெலின் வந்து பிளான்ட்டோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். அண்ட் இதோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரியாக இன்டர்னோட்ஸை எலாங்கேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்ன் ரொசிட்டி பிளான்ட் கூட ஜிப்ரெலினை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது அங்கே சடனாக ஷூட் எலாங்கேட் ஆகும், அது கூடயே ஃப்ளவரும் ப்ளூம் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் பாயில்டிங். நெக்ஸ்ட்டு ஜிப்ரெலின் மேல் ஃப்ளவர் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பொட்டேட்டோ டியூபஸில் இருக்க டார்மன்ஸே இது பிரேக் பண்ணும். சீட்லெஸ் ஃப்ரூட்டை ஃபார்ம் பண்ணுறதுல ஜிப்ரெலின் ஆக்சின்ஸோட எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இதோட ஜிப்ரெலின் பற்றின இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்சிசிக் ஆசிட். ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு 3 பிளான்ட் ப்ரொமோட் ஹார்மோன், அண்ட் லாஸ்ட்டு 2 பிளான்ட் இன்ஹிபிட்டார். அந்த லாஸ்ட் 2 இருக்க ஒன்று தான் இந்த அப்சிசிக் ஆசிட். அப்சிசிக் ஆசிட் ஒரு க்ரோத் இன்ஹிபிட்டார். இது அப்சிஷன் அண்ட் டார்மன்ஸியை ரெகுலேட் பண்ணும். அண்ட் இதை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்கிறாங்கன்னா, பிளான்ட்டில் ஏதாச்சும் வாட்டர் ஸ்ட்ரெஸ் நடந்துட்டுருக்கும்போது தான் இந்த அப்சிசிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இது பிளான்ட்டில் இருக்க குளோரோபிளாஸ்டில் தான் இது ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அண்ட் இதோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த அப்சிசிக் ஆசிட் அப்சிஷன் லேயரை ப்ரொமோட் பண்ணும். அந்த அப்சிஷன் லேயர் என்ன பண்ணும்னா, பிரான்ச்சஸில் இருக்க லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே ஃபால் டவுன் ஆக வைக்கும். பிளான்ட்டில் வாட்டர் ஸ்ட்ரெஸ் இல்லைனா ட்ராட் கண்டிஷன் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அப்போ இந்த அப்சிசிக் ஆசிட் ஸ்டொமட்டல் க்ளோஷரை ப்ரொமோட் பண்ணும். அண்ட் இந்த அப்சிசிக் ஆசிட் லீவ்ஸில் செனசென்ஸை ப்ரொமோட் பண்ணும். அந்த செனசென்ஸ் குளோரோஃபில்லை லாஸ் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் இந்த அப்சிசிக் ஆசிட் பட் டார்மன்ஸியை இன்டியூஸ் பண்ணும். அண்ட் இது டொமேட்டோஸில் லேட்ரல் பட் க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணும். அண்ட் இதோட அப்சிசிக் ஆசிட் பற்றின ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எத்திலீன். இது ஒரு கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன். இதுவுமே ஒரு பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டார். அண்ட் இது எந்த டைமில் அக்கர் ஆகும்னா, மேச்சுரேஷன் அண்ட் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்த டைமில் தான் இந்த எத்திலீன் கேஸ் அக்கர் ஆகும். மேக்ஸிமமாக எத்திலீன் கேஸ் அக்கர் ஆகுறது ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரைப்பனிங் ஆகும்போது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ் இதெல்லாமே ரைப்பனிங் ஆகும்போது இந்த எத்திலீன் கேஸ் அக்கர் ஆகும். அண்ட் இதோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். இந்த எத்திலீன் கேஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரைப்பனிங் ஆகும்போது தான் அக்கர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், டொமேட்டோஸ் அண்ட் மேங்கோஸ் இதெல்லாமே ரைப்பனிங் ஆகும்போது இந்த எத்திலீன் கேஸ் அக்கர் ஆகும். அண்ட் ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ஸோட எலாங்கேஷனை இது இன்ஹிபிட் பண்ணும். அண்ட் இது செனசென்ஸை லீவ்ஸ்லேயும் ஃப்ளவர்ஸ்லேயும் ப்ரொமோட் பண்ணுது. லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்துலேயுமே அப்சிசன் ஜோனை ஃபார்ம் பண்ண இது ஸ்டிமுலேட் பண்ணுது. அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கன் பட் சீட்ஸ் இது எல்லாத்துலேயுமே டார்மன்சியை இந்த எத்திலீன் கேஸ் பிரேக் பண்ணுது. அண்ட் இதோட எத்திலீன் பற்றின இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் பிளான்ட் ஹார்மோன்ஸ் 5 டைப்ஸுமே இந்த வீடியோவோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.